பிக் பாஸ் வீட்டில் கும்பாங்குத்து தொடங்கியது. அக்ஷராவை வைத்து செய்த பிரியங்கா அபிநய பிரண்டிய பாவனி. பிக்பாஸின் 16வது நாளான புதன்கிழமை லக்ஸுரி டாஸ்கில் பார்வையாளர்கள் எதிர்பார்த்திருந்த கும்மாங்குத்தாடம் தொடங்கிருச்சு. முதன் முதலாக இமான் அண்ணாச்சி, ஐக்கி, இசை மூவரும் சேர்ந்து பேசி முதல் காணை லவட்டுகின்றனர். திருடுற கேமுக்கு பேரு கைப்பற்றுதல். என்ன ஜவுமுட்டாயிடாயுது, எந்த ஊரில் விற்கிறாங்க போதாதுன்னு அந்த காயினை அக்ஷராவிடமிருந்தும் திருடி விடுகிறார். தாமரை செல்வியை காப்பாற்றப் போவதாக சொல்லி அபிஷேக், சின்ன பொண்ணு பிரியங்கா, தாமரை செல்வி உதவி மூலம் அடுத்த காயினை திருடுகிறார்கள். மதுமிதா யாருக்கும் தெரியாமல் எடுத்த 3வது காயினுக்கு இசை மற்றும் பிரியங்கா போட்டி போட்டு கொள்கிறார்கள். மதுமிதா பிரியங்காவுக்கே அந்த காயினை தருகிறார். அதை அவர் பெட்ரூமில் மறைத்து வைக்கிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கெடாவற்ற ட்ரை பண்ணும் அபிஷேக் வருணிடம் போய் அக்ஷராவை காப்பாற்று என சொல்ல கடுப்பான வருண் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது என பல்ப் கொடுக்கிறார். சமரசம் செய்ய முயற்சித்த அபியை அசிங்கமா திட்டி விடுவேன், இங்கிருந்து போ என்றார் அக்ஷரா. வீட்டையே நோட்டமிட்ட பாவனிக்கு மீண்டும் ஒரு காயின் கிடைக்கிறது. யாரோ ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருக்க லக்கி கேர்ள் பாவனிக்கு அது கிடைக்கிறது. இன்னொரு காயினை சுருதியுடன் சேர்ந்து பாவனி திருட முயற்சி செய்கிறார். இதை கண்டு வருண் கூச்சலிட பாவனியும் சுருதியும் அதை மறுக்கின்றனர். ஒரே நாளில் கசகசவென பல நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடந்தால் இந்த நிகழ்ச்சியை எடிட் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல பார்க்கும் நமக்கும் மண்டை காய்ந்துவிடும். இந்த எபிசோடில் அதுதான் நிகழ்ந்தது. இசை தாமரை உள்ளிட்டவர்கள் கார்டன் ஏரியாவில் நாணயத்தை சுற்றி அமர்ந்திருக்க நான் இதை எடுத்து ஜெயிலில் ஒளிச்சு வைக்கிறேன், அப்புறம் பார்ப்போம் என்று அபிஷேக் அதிரடி முடிவு எடுக்க நான் சொல்லிவிடுவேன் என்று பாய்ந்து எழுந்தார் இசை. லூசு, உனக்காகத்தான் எடுக்கிறேன் என்று அபிஷேக் சொன்னவுடன் பம்மி விடுகிறார். என்ன புலப்படாது, தன்னிடமிருந்து திருடப்பட்ட நாணயம் குறித்து ஐக்கி ஒவ்வொன்று அழுக இந்த கூட்டுக்கலவனித்தனமே வேண்டாம், தனித்தனியா ஆடுவோம் என்கிற ஞானோதயம் இசைக்கு தாமதமாக பிறக்க சிறையில் இருக்கும் இருப்பிடம் நாணயத்தை திருப்பி வச்சிடு என்று கேட்கிறார். குழந்தைகளை எல்லாம் ஏன் வேலைக்கு எடுக்கிறீங்க என்று இதற்காக கோபம் கொண்ட அபிஷேக் கத்துகிறார். நிரு பிரியங்காவிடம் நாணயத்தை கொடுக்க முயலும் போது பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் என்று வருண் சைரனாக மாறி அலற பிரியங்காவும் சிறைக்கு செல்ல நேரிடுகிறது. பாவனியிடமிருந்து கைமாற்றிய காரணத்தினால் சுருத்தியும் இவர்களுடன் சேர்ந்து சிறையில் தள்ளப்படுகிறார். 5 நாணயங்கள் கைப்பற்றப்பட்டு விட்டன என்று அறிவித்த பிக் பாஸ் சிறையில் இருப்பவர்களை ரிலீஸ் செய்தவுடன் அப்பாடா இந்த நாசமத்த கேம் இத்தோட முடிய போகுது போல என்று நாம் நிம்மதியாக சாய்ந்து உட்காரலாம் என்று பார்த்தால் அதுதான் நடக்காது போல. மற்றவர்கள் பதுக்கிய காயினை ஆட்டைய போட அனைவரும் கொலகாண்டோடு கிளம்பி விடுகின்றனர். இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் மூஞ்சி மேல பேசு என அக்ஷராவிடம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் பாவனி. திரும்ப திரும்ப பேசுற நீ என்கிற மாதிரி இந்த வாக்குவாத முற்ற தொடங்கியது. பாவனி என்கிட்ட வலிய வந்து சண்டை போடுறா கத்துறா, நான் அவளை பத்தி எதுவும் பேசல, பிரியங்கா பத்தி தான் பேசினேன் என்று ராஜுவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அக்ஷரா. இப்படி ஐஸ்கிரீம் மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த அக்ஷரா எப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. அக்ஷரா ஒரு காயினை ஒளிச்சு வச்சிருக்கா, அது எங்கு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். யாரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எனக்கு செமையாக காண்டாவது என்று பிரியங்கா அலட்டி கொண்டிருந்தார். அக்ஷராவிடம்தான் நாணயம் இருக்கிறது போல என்று பிரியங்கா நாள் முழுவதும் கதறிக்கொண்டிருந்தார். அது கற்பனைதான், தன்னிடம் நாணயம் இல்லை என்பதை பிறகு ராஜுவிடம் சொல்லி கொண்டிருந்தார் அக்ஷரா. எப்பா டே முடியலை, இசை வைத்திருந்த நாணயத்தை யாரோ சுட்டுவிட்டார்கள் போலிருக்கிறது, பத்திரமா வச்சுக்கோ என்று சுருதி ஏற்கனவே எச்சரித்திருந்தார். இசை இப்படியா வெள்ளந்தியாக இருப்பா, நிருப்பிடம் பரிதாபமாக கெஞ்சி கொண்டிருந்தார் இசை. சின்ன பொண்ணு வாங்க உங்களை செக் பண்ணணும் என்று பிரியங்கா அவரை அழைத்து சென்றது அராஜகத்தின் உச்சம். பார்த்து கொண்டிருக்கும் நமக்கே செம காண்டானது என்றால் பிரியங்காவுக்கு எப்ப சார் போலீஸ் வேலையெல்லாம் கொடுத்தீங்க, திருடுற கேம்னா போலீஸும் இருப்பாங்கன்னு பிக் பாஸ் ஐயா ஏன் முன்னமே சொல்லாம விட்டாரு, என்னமோ போங்க, உலகமே நாடக மேடைதானே, சின்ன பொண்ணுக்கு தெரியாத மேடையா, மண்ணுருண்ட பூமி மேலே மனுஷ பய ஆட்டம் பாரு, சின்ன பொண்ணையெல்லாம் இவங்க லெவலில் இறங்கி காயினை திருடி, ஐயோ என்ன கர்மம்டா இது, சரி ஆட்டன்னு வந்தாச்சுல அப்படி தானே ஆகணும், நீ ஒரு ட்ராமா பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அதை நான் கொண்டாடுறேன், உனக்கு புரியுதா, இந்த கேம் நல்லா இருக்குல்ல என்று ராஜுவிடம் நைச்சியமாக சிரித்து திமுறாக தனது ஆட்டத்தை ஆடினார் பிரியங்கா. இவருடன் வந்து சேர்ந்தார் அபிஷேக்.
உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து உன்னை ஒருத்தன் செஞ்சிட்டு இருக்கான் என்று ராஜு சொல்ல, அது நான் தான் என்று சொல்லாமல் சொல்வது போல தானாக வந்து ஆஜரானார் அபிஷேக். உன்கிட்ட இருந்து அக்ஷராவை பிரிக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது என்று ராஜுவிடம் அபிஷேக் பேசியது நமக்கே உவ்வே என்றானது. என் முகம் கேமராவில் தெரியணும்னு தான் பிரியங்கா கூடவே ஒட்டிட்டு இருக்கேன், இதுதான் என் கேம் என்று அபிஷேக் சொல்லி கொண்டிருக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா தம்பி, ரொம்ப கேவலமாக இருக்கு என்று இமான் அண்ணாச்சி அபிஷேக்கை வச்சு செஞ்சார். நேர்மை இருக்கிற இடத்துல தான் கோபம் வரும் என அள்ளிவிட்டு கொண்டிருந்தார் அபிஷேக். இது அப்படியே வட்டமடித்து அக்ஷராவை நோக்கி திரும்பியது. நீங்கள் ரகசியமாக மெசேஜ் எழுதி காண்பிச்சு நல்ல பேர் வாங்கிப்பீங்க, நாங்கள் உண்மையை உறக்க கத்தி கெட்ட பேர் வாங்கணுமா என்று அக்ஷராவிடம் நேரடியாக மல்லு கட்டினார் பிரியங்கா. அக்ஷரா எழுதி காட்டினதா எங்களுக்கு காட்டலையே பிக் பாஸ், என்ன எடிட்டிங் தவறா? இந்த ராஜு பய என் கதைக்கு லைக் போட்டாலும் போட்டான், இதுங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, நான் என்னதான் செய்வேன், நான் பேசாம வீட்டுக்கு போயிறேன் என அக்ஷரா குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ ஐஸ்கிரீம் பேபி, நீங்க இப்படி அழுதா எங்களுக்கு அழுவாச்சியா வரும் என, என்னாடி இது இந்த பொண்ணு அழுவுது என்று தாமரை ஆறுதல் சொல்ல, இந்த கேம் சுவாம் இப்படித்தான் இருக்குமாம் என சின்ன பொண்ணு பிக் பாஸ் மீதே பாய அந்த இடமே கண்ணீரால் நனைந்து சொத சொதத்தது. ஏம்மா இது கேம் தான் இல்லைங்களே, ஆனா இங்க சில வார்த்தைகள்லாம் அத்துமீறி போகுது, கேட்க நல்லா இல்லையே என்று சங்கடத்துடன் பிரியங்காவிடம் இமான் சொல்ல, நீங்கள் எந்த சென்டரில் நிற்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்று ஏகத்தாளமாக பாய்ந்தார் பிரியங்கா. அட நீ கம்முடுகிட என்பது மாதிரி இதையடுத்து வந்தது மற்றொரு பாக்ஸிங். அக்ஷரா பிரியங்கா பஞ்சாயத்தை தொடர்ந்து பாவனி அபிநய் இருவரும் முட்டி மோதி கொண்டனர். என்னதண்டா வேண்டும் உங்களுக்கு, எப்பா இது கேம் சோயா, இதில் லாஜிக் ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்க்கப்படாது, ஓகேவா? என்னை பற்றி வருண் தப்பாக சொன்னான்னு நீ தானே என்கிட்ட சொன்ன, இப்போ சொல்லு, மூஞ்சி மேலே பேசு, நான் பின்னாடியெல்லாம் பேச மாட்டேன் என இருவரும் வருண் முன்னாடியே பிராய்ந்து கொண்டனர். டேய் என்ன நடிப்புட சாமி, நாளை 2 பேரும் கார்டன் பக்கம் ஹாயாக கடலை வறுப்பீங்க, அதையும் நாங்கள் பார்க்கணும். தலை எழுத்துரா, கேம்னாலும் ஒரு இது வேணாம், என்னமோ போங்க. இதற்கிடையில் ஜெயில் சாவி ராஜுவிடம் எப்படி கொடுக்கலாம் என்ற பஞ்சாயத்து வேற, ஜெயில்னாலே ஊழல் பஞ்சாயத்து தான் போல, உங்கிட்ட தானே கொடுத்தேன் என்று சிபி அபிஷேக்கிடம் கத்தி கொண்டிருந்தார். எல்லாம் வரும் நடிப்புடா சாமி என நமக்கோ நாக்கு துருத்துருக்கிறது. இதற்கு மத்தியில் பாவனி தாமரை ஆகியோரிடம் நைசா பேசி சைஸாக அவர்களின் நாணயங்களை தன்னுடையதுதான் என தருமி பாணியில் பிக் பாஸிடம் நிரூப் சொல்ல, பாவனி விழிக்க கூடவே சேர்ந்து நாமும் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் விழிக்க, அந்த சொத்தை உங்களுக்கே மீண்டும் கிரயம் பண்ணி கொடுப்பேன். சத்தியம் பண்ணாத குறையாக தாமரை பாவனிடம் நிரூப் அள்ளிவிட, போதும்டா சாமி, இப்படி ஒரு கேம் தேவையானா, எனக்கு மெஜாரிட்டி இருக்கான்னு காண்பிக்கத்தானு சொல்கிறார் நிரூப். காயின் ஓங்கிட்ட இருந்தால் தான் நீ பொழைச்ச, இல்லைனா அவ்வளோதான் என்று தாமரையை இமான் மிரட்ட, நமக்கோ தலையே கிர்றன்றது. அண்ணே அண்ணே பிக் பாஸ் அண்ணே, இந்த லக்ஸுரி டாஸ்கே எப்பனே முடிப்பீங்க என்று இமான் வாய்ஸில் பிக் பாஸை நோக்கி நமக்கே கேட்க தோன்றுகிறது.